வெல்கம் டு மாக் ஐஇஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது பாட்னியில் வரக்கூடிய சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டாக்ஸானமியில ஒரு ஸ்டெப்பாக வரக்கூடியது. ஸோ டாக்ஸானமி அப்படின்றது என்ன அப்படின்னா, எட்டிமாலஜி பற்றி பார்க்கலாம். ஸோ எட்டிமாலஜின்றது என்ன அப்படின்னா, ரூட் வேர்ட் இருக்கு, அந்த ரூட் வேர்ட் எதுலேருந்து வருது, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டாக்ஸானமி அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட். டாக்ஸா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரூப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த டாக்ஸானமியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது எந்த ஸ்பீசிஸை சேர்ந்தது அப்படின்றத பற்றி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அதைய லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது பிளான்டே, அனிமேலியா, ப்ரொட்டஸ்டோ, முனேரோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள இந்த ஆர்கானிசம்ஸை போடுறாங்க. ஸோ டாக்ஸானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்டர் படி நம்ம வரிசைப்படுத்துறது. ஸோ ஆர்டர்னா என்ன, ஒரு ஸ்பீசிஸ்க்கு இந்த ஆர்டர் இருக்கு அப்படின்றது. இதுல கெரோலஸ் லைனஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவர் யாரு அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இவர் ஒரு புக் எழுதினாரு, அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படிங்கறது அந்த புக்கோட நேம். இதுல இவர சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்டன் ரிலேஷன்ஷிப், ஒற்றுமைகள் இருக்கும் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவுல, அந்த ஆர்கானிசத்தை பேஸ் பண்ணி இவர் குரூப் பண்ணியிருந்தாரு, அந்த ஒற்றுமைகளை பேஸ் பண்ணி. இப்போ இது எப்படி இந்த புக் நேம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கார் அப்படிங்கறது ஆர்டிபிஷியலா டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம், அது நேச்சரா வந்தது கிடையாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், யார் யார் எப்படி எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிப்போக்ராட்ஸ். இவர் யாரு அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் மெடிசன். யாரு, ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஸோ இப்போ மெடிசன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, அந்த ஆர்கானிசத்தோடைய மருத்துவ குணம், மெடிசினல் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்து அதுபடி இவர் கிளாசிஃபை பண்ணாரு. அடுத்து அரிஸ்டாட்டில் அண்ட் தியோட்ரோஃபஸ். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தாரு. எதுக்கு அப்படின்னா, மெடிசினல் வேல்யூ படி கால்குலேட் பண்ணா டைம் வந்து ஜாஸ்தியா எடுக்குது. ஸோ எடுக்கணும், செக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணாம அது எந்த இடத்துல வாழுது, அதாவது லிவிங் ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கிளாசிஃபை பண்ணாரு. பிளான்ஸையும் பண்ணாங்க, அனிமல்ஸையும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிளின்தி எல்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பிளின்னி தி எல்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலா ஒரு சிஸ்டத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாரு. இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டாரியா நேச்சுரலிஸ்ட் அப்படின்ற புக்ல இருக்கு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த புக் அப்படின்னா, எல்டர் அப்படின்றவங்க எப்பொழுதுமே வந்து ஹிஸ்டரி பத்தி பேசுவாங்க, நேச்சரை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறமா ஜான் ரே அப்படின்றவர் வந்தார். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பீசிஸ் அப்படின்ற டேர்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ஜான் ரே. அதுக்கப்புறமா கெரோலஸ் லைனஸ், அவரை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அவர் ஒரு ஸ்வீடனை சேர்ந்தவர், 18th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சயின்டிஃபிக் சிஸ்டமை உருவாக்குனாரு. ஸோ கரண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்பீசிஸை வந்து டிவைட் பண்ணாரு. அந்த புக், அது இவர் எழுதின புக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோ, என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் நேச்சர். அப்புறமா அவர் இன்னொரு புக் எழுதினாரு, அது ரொம்ப ஃபேமஸான புக், அது என்ன அப்படின்னா, ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ரம் அப்படின்னு பேரு. இது என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட்ரம் அப்படின்னாலே பிளான்ஸ் தான். இந்த புக்ல வந்து 5900 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ் பத்தி இவர் எழுதியிருக்காரு. அதுவே சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படின்ற புக்ல வந்து 4200 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பத்தி அவர் எழுதியிருக்காரு. ஸோ ரெண்டு புக் இம்பார்ட்டன்ட், ஒன்று ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ரம் அண்ட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர். அதுக்கப்புறம் அகஸ்டின் பைரமஸ் டி கண்டோலி, அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் எழுதல, நம்மளுக்கு டாக்ஸானமி அப்படின்ற வார்த்தையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்தது யாரு அப்படின்னா, இவர் அகஸ்டின் பைரமஸ் தான். இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாக்ஸா அப்படிங்கிறது குரூப். ஸோ இது எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா, கிரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆர்கானிசம் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொட்டஸ்டவாக இருக்கட்டும், மொனீரோவாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், பிளான்டியா இருக்கட்டும், அனிமாலியாவா இருக்கட்டும், ஃபங்கையா இருக்கட்டும், புரோட்டோசோவாவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன கிளாசிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிங்டம் தான் இருக்கணும், நெக்ஸ்ட் ஃபைலம் ஆர் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம், கிளாஸ்
ஆர்டர், ஃபேமிலி, ஜீன்ஸ் அண்ட் ஸ்பீசஸ். இந்த ஆர்டர் படி தான் அது வரும். ஃபர்ஸ்ட் கிங்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த டிவிஷனை சேர்ந்தது இல்லைன்னா ஃபைலத்தை சேர்ந்தது, அதுக்கப்புறம் எந்த கிளாஸ், எந்த ஆர்டர், எந்த ஃபேமிலி, எந்த ஜீன்ஸ் அண்ட் எந்த ஸ்பீசஸ். ஸோ ஸ்பீசஸ்ன்றது எப்போதுமே லாஸ்ட் தான் வரும். ஏன் நம்ம ஸ்பீசஸ்ன்றது லாஸ்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்பீசஸ் அப்படிங்கறது லாஸ்டா தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு கிங்டம் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். இந்த பிளான்டேல என்ன இருக்கு அப்படின்னா பாக்டீரியா இருக்கு, அது என்ன அப்படின்னா ப்ரோக்ரையாட்ஸ். அடுத்தது போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ், எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணதோ அது எல்லாமே இதுல இன்க்ளூடட். அதுக்கப்புறமா நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கை. ஸோ ஃபங்கையிலேயே போட்டோசிந்தசிஸ் பண்ணாம இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும். அது என்ன அப்படின்னா கிங்டம் பிளான்டேல வரும். கிங்டம் அனிமாலியால நம்மளுக்கு யூனி செல்லுலார், அதாவது ஒரு செல் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னா அது புரோட்டோசோன்ஸ். அதுவே மல்டி செல்லுலார் அனிமல்ஸ்னா ஒருதுக்கும் மேற்பட்ட செல் இருக்கிறது இல்லையா, அது வந்து மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். அத மீட்டோசோன்ஸ் ஆர் மெட்டோசோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளான்டேக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கணும், கிங்டம் அனிமாலியாவுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கணும்னு சொல்லலாம். இதை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதை நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்கேன். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது பிளான்டே அனிமாலியான்னு போட்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியாவும் உங்களுக்கு புரியும், டைமும் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம், பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிரான்ச்சஸ் இருக்கும், அதுக்கு இப்படித்தான் நீ வளரணும் அப்படின்ற பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்காது. அது எது மேல வேணாலும் படர்ந்தும் வளரும், மாறி மாறியும் வளரும். அதே மாதிரி அதுக்கு கிரீன் லீவ்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், இதால வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, நம்ம தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், தன்னால அதால முடியாது. ஸோ அது டே டைம்ல பிளான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா போட்டோ சிந்தசிஸ வந்து அது பண்ணுது. அந்த போட்டோ சிந்தசிஸ் பண்ணும் போது ரெஸ்பிரேஷன் ஏற்படுது. ரெஸ்பிரேஷன்ல அது என்ன பண்ணுது அப்படின்னா CO2 உள்ள எழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. ஸோ டே டைம்ல பிளான்ஸ் பக்கத்துல நிக்கிறது நல்லது. அதுவே நைட் டைம்ல என்ன பண்ணுது அப்படின்னா O2 ஆக்சிஜனை வந்து அது உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில விடுது. ஸோ நைட் டைம்ல பிளான்ஸ் பக்கத்துல நிக்கிறது டேஞ்சரஸ். அதுக்கப்புறமா இந்த கிங்டம் பிளான்ட்ல எல்லாமே வந்து ஆட்டோட்ரோஃபிக்கா இருக்கு. ஸோ ஆட்டோட்ரோஃபிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தங்களுடைய ஃபுட்டை தாங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இது பிளான்டே அப்படின்றதுக்கு ஒரு சர்டன் க்ரோத் லிமிட் இருக்கா அப்படின்னா கிடையாது, அது எவ்வளவு ஹைட்டுக்கு வேணாலும் வளரலாம். ஸோ அன்லிமிட்டட் க்ரோத். இதுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறது. இந்த பிளான்டே அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த கிங்டம் கீழே வர எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், செல்வால் இருக்கும், விச் இஸ் மேடப் ஆஃப் செலுலோஸ். அதுக்கப்புறமா இதுல சென்ட்ரோசோம்ஸ் அப்படின்றது இருக்காது. அப்படி இல்லாததுனால இது கிட்ட இருக்கக்கூடியது இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸ். அதுக்கப்புறமா ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ரீப்ரொடக்ஷன் இதுல நடக்கும், ஆனா ஹெல்பிங் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுது, காத்து, தண்ணி, அதுக்கப்புறம் பூச்சிகள். ஸோ அந்த பூச்சிகள் வந்து செடிகள் மேல உட்காரும் போது அந்த பொலன் கிரெயின்ஸ் பூச்சிகள் ஒட்டிட்டு அது பறக்கும் போது போகும்போது வெவ்வேறு இடங்கள்ல அது என்ன ஆகுது தூவி விடுது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசெக்சுவல் மெத்தட் அண்ட் வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து இதுல காமனா அவைலபிளா இருக்காது. ஸோ அது என்ன அப்படின்னா அன்காமன், இதை வந்து காமனா இருக்கும் அன்காமனா இருக்காதுன்னு தான் இதோட அர்த்தம். ஸோ ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் மெத்தட் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கிங்டம் அனிமாலியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமாலியாவுக்கு வந்து ஷேப் ஆஃப் த பாடி, ஆப்சன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ், பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்காரு ஆனால் டெஃபினட் ஷேப் ஆஃப் த பாடி வேணும். இவது வந்து எந்தவித உதவியும் இல்லாமல் பிளேஸ் டு பிளேஸ் இதால மூவ் பண்ண முடியும். எப்பொழுதுமே அனிமல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நைட்லயும் ஆக்சிஜனை தான் அது இன்டேக் பண்ணும், CO2 லிபரேட் பண்ணும். ஸோ இதுல வந்து போட்டோசிந்தசிஸ் இருக்கா, போட்டோசிந்தசிஸ் எப்பொழுதுமே அனிமாலியால இருக்காது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் மோட் என்ன அப்படின்னா ஹெட்ரோட்ராப்ஸ். இதோடைய ஃபுட்டுக்கு வந்து இது பிளான்ஸை சார்ந்து இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து மீட் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இது, அதை ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அப்படின்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு வந்தோடனே சர்டன் சைஸுக்கு வந்தோடனே அதோடைய க்ரோத் என்ன ஆயிரும் அப்படின்னா லிமிட்டட் ஆயிரும்.
இந்த அனிமலியாக்கு என்ன இருக்கு, எக்ஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இதுல ரிசால்வ் ஃபுட் மெட்டீரியல் கிளைகோஜன். அப்ப இந்த பக்கம் வாங்க என்ன, அதுல செல்வால் இருந்துச்சு அப்படின்னா இதுல செல்வால் இருக்காது. அதுக்கப்புறம் அதுல லார்ஜ் வேக்யூல்ஸ் இருந்துச்சு, இதுல ஸ்மால் வேக்யூல்ஸ் இருக்கும். அதுல சென்ட்ரோசோம்ஸ் நாட் பிரசன்ட், இதுல சென்ட்ரோசோம்ஸ் பிரசன்ட். அதுல இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், இதுல இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸ் இருக்காது. இந்த அனிமாலியா என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்காக வேற எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ இது சார்ந்து இல்லை. ஸோ இதுல சம் ஆஃப் த லோவர் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து சேம் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கும். அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபவுண்ட் இன் லோவர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம், இதை யாரு கொண்டு வந்தது அப்படின்னா ஆர் ஹெச் விட்டேக்கர் அப்படின்றவர் கொண்டு வந்தாரு. இவர் யாரு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த டாக்ஸோனமிஸ்ட். இவர் இந்த ஃபைவ் கிங்டம் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், அதாவது கஷ்டமான செல் ஸ்ட்ரக்சரை வச்சு கொண்டு வந்தாரு. செல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பாக்டீரியாவோட அப்ரோக்ரையாட் ஆர் யூக்ரையாட். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்துட்டாரு, அது ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். பாடி ஆர்கானிசம் ஒரு செல்லா மல்டி செல்லா. போலியோஜெனடிக் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், போலியோஜெனடிக்னா சேம் ஜெனடிக்ஸ்ல இருந்து வந்திருக்கும், எவல்யூஷனரினா இதோடைய ஃபாதர் வேற மாதிரி இருக்கும், எவல்யூட் ஆகி கொஞ்சம் அடிஷ்னலான சேஞ்சஸோட வந்திருக்கும். ஸோ இந்த ஃபைவ் கிங்டம்ஸ் என்ன அப்படின்னா மொனரோ, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. அப்புறம் இப்ப கிங்டம் மொனிரோ பத்தி பார்க்கலாம். இந்த மொனிரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரோக்ரையாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா சைனோ பாக்டீரியா, அது என்ன அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. அதுக்கப்புறம் மைக்கோ பிளாஸ்மா, அதுக்கப்புறம் வந்து அசிட்டனோமைட் சீட்ஸ், இதெல்லாமே என்ன அப்படின்னா இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். பாக்டீரியா அப்படிங்கிறது ப்ரோக்ரையாட்டோட ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள், ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிளும் கூட. ஸோ இது வந்து நேக்கட் ஐல பார்க்க முடியாது, நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்றது கிடையாது, ஆனா அது அதோடைய ஆர்கனல்ஸ்னாலேயே இது வந்து பவுண்டா இருக்கும். ஸோ இதோட நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா தங்களுடைய ஃபுட்டை தாங்களே தயாரிச்சு சாப்பிட்டுருக்கோம். ஸோ அது என்ன ஆட்டோட்ரோபிக். அதுக்கப்புறமா வந்து இதுல பாதி பாக்டீரியா வந்து நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சாயில் இருக்கு, அதுல நம்ம பிளான்ட் வந்து வச்சிருக்கோம். அந்த பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் தேவைப்படும். அந்த நியூட்ரிஷன்ஸ்ல வரல அப்படின்னா லாட் ஆஃப் டிஃபிஷியன்சி வரும். என்ன அப்படின்னா சோடியம் டிஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் சல்ஃபர் டிஃபிஷியன்சி, காப்பர், அயன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய டிஃபிஷியன்சி வரும். இந்த டிஃபிஷியன்சி எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக அந்த சாயில்ல வந்து நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா வந்து போடுவோம். அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து நல்லா பிளான்ஸ் வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ரிசோபியம், அசிட்டோபாக்டர், குளோசோர்டியம். ஸோ இந்த குளோசோர்டியம் இது மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை மணல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா பாக்டீரியால சிலது வந்து பாரசைட்ஸா இருக்கும், சிலது வந்து சிம்பயான்ஸா இருக்கும். ஸோ பாரசைட்ஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒரு பிளான்ட் இருக்கு, அது வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது, நியூட்ரிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த பாரசைட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரீஸ் மேல படர்ந்து அது எல்லாத்தையும் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அப்படி இதுக்கு ஃபுட், வாட்டர், நியூட்ரிஷன் கொடுக்கறத வந்து நம்ம ஹோஸ்ட்னு சொல்லலாம். சிம்பயான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பயான்ஸ்னா ஒரு லிச்சன்ஸ் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது ஹெல்பிங் டெண்டன்சி, மியூச்சுவலி ஹெல்ப் பண்ணிக்கிறது. எப்படின்னா அதுல வந்து ஆல்கேன் ஃபங்கை இருக்கு லிச்சன்ஸ்ல, இதுல ஆல்கே என்ன பண்ணும் ஃபங்கஸ்க்கு தேவையான ஃபுட்டை வந்து ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணும். அதே வந்து ஃபங்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி, அதாவது வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு அது ஷேர் பண்ணும். ஸோ ஹெல்பிங் டெண்டன்சினா சிம்பயான்ஸ். அதுக்கப்புறமா வந்து இதுல சம் மினரல்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல அதால வாழ முடியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல என்ன அப்படின்னா ஆக்சிஜன் இருக்காது அப்படின்னா அனரோபிக் அப்படின்னு சொல்லலாம். ஹை சால்ட் கண்டிஷன்ல அது இருக்கும், டெம்பரேச்சர் ஹையா இருந்தாலும் அதால வாழ முடியும், அதே மாதிரி ஹை அசிடிக் சாயில்ஸ்லயும் அது வாழ முடியும். அப்படிப்பட்டதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆர்கியா பாக்டீரியா. ஸோ கிங்டம் ஆஃப் மொனிரோ பத்தி நான் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா பத்தி பார்க்கலாம். இந்த புரோட்டிஸ்டால வந்து
மோஸ்ட் ஆஃப் த செல் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனி செல்லுலாரா தான் இருக்கும். சோ இது என்ன டைப் அப்படின்னா பாக்டீரியா டைப் கிடையாது, இது யூக்ரையோட்டிக் டைப். அதுக்கப்புறமா இந்த புரோட்டிஸ்டால என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து போட்டோ சிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போட்டோ சிந்தட்டிக் அப்படின்னாலே போட்டோ சிந்தசிஸ் இருக்கு. அப்ப போட்டோ சிந்தசிஸ் இருக்குன்னா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இந்த புரோட்டிஸ்டா வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இன் அக்வாட்டிக் ரீஜன். ஸோ அக்வாட்டிக்னா வாட்டர் இருக்கிற நிலையில. ஸோ வாட்டர்ல இருக்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபுட் எங்க ஓஷன்ஸ்லயும் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்லயும். அதுக்கப்புறமா இதுல யூனிசெலுலாரா இருக்கிறது எல்லா பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பைட்டோ பிளாங்டன்ஸ்னும் யூனிசெலுலார் அனிமல்ஸ் வந்து ஜூ பிளாங்டன்ஸ்னும் சொல்லலாம். இதுல பைட்டோ பிளாங்டன்ஸ்னா பிளான்ட், அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் செல்வால் இருக்கும். ஜூ பிளாங்டன்ஸ்னா என்ன அனிமல்ஸ், ஸோ அனிமல்ஸ்க்கு செல்வால் இருக்காது. ஸோ இதனுடைய ஹோலோசோயிக் மோடு இந்த அனிமல் ஜூ பிளான்டான்ஸ் உண்டான ஹோலோசோயிக் மோட் என்ன அப்படின்னா அமீபா. அமீபா மூலியம் தான் இது என்ன பண்ணுது ஃபுட் இன்டேக் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இதுல சம் வந்து ப்ரோக்ரையாட்டிக்கா இருக்கு, பாராசிட்டிக்காவும் இருக்கும். புரோட்டிஸ்டால பாராசிட்டிக்கும் இருக்கு, சிம்பயான்ஸும் இருக்கு, டீகம்போசஸும் இருக்கு. அடுத்தது கிங்டம் ஆஃப் ஃபங்கை. இந்த ஃபங்கை என்ன அப்படின்னா மோல்ட்ஸ். பிரெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேல ஒரு கருப்பு கலர் மோல்டு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மோல்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்கை. மஷ்ரூம் அதுவும் ஃபங்கை தான். டோட் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோட் ஸ்டூல்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த டோட் அப்படிங்கிறது தவக்கல மாதிரியே இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக் இருக்கு. எப்படின்னா பெண் டாட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபீமேல் டாட் என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை இட்டுரும். அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னா மேல் டோடுடைய முதுகுல போய் ஸ்டோர் ஆகும். அந்த முதுகுல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டையை சேகரிச்சு வச்சுக்கிறதுக்காக அது சதை வளரும். அந்த முதுகுல சதை வளர்ந்து அந்த முட்டை எல்லாத்தையும் கவர் பண்ணிரும். கவர் பண்ணிட்டு அந்த ஆணுடைய முதுகுல தான் வந்து அந்த முட்டை வந்து பொறிச்சு வரும். ஸோ இது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க, டயோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோபியா வந்து என்னன்னா ஹோல்ஸை பார்த்து பயப்படுறவங்க. ஸோ இது வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸோ டாட் பத்தி எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம், நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து பஃப் பால்ஸ் அண்ட் பிராக்கெட் ஃபங்கை. இன்னொருக்கா சொல்லிடுறேன், நான் சொன்னதை வந்து நீங்க நெட்ல போட்டு தயவு செய்து பார்க்காதீங்க, அது மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த எக் ஹேச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து யூக்ரையாட்டிக் செல் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா ஈக்ரையாட்டிக் செல் ஆர்கானிசம். அதுக்கப்புறம் இதுல யூனிசெல்லுலாரும் இருக்கும், மல்டி செல்லுலாரும் இருக்கும். ஸோ இதுல எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கு. அதனால என்ன போட்டோசிந்தசிஸ் நடக்காது, குளோரோஃபில்லும் இதுல ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு என்ன அப்படின்னா புசீனியா அது அப்படின்றது என்ன அப்படின்னா பாரசைட்ஸ். அதுவே ரிசோபஸ் அப்படிங்கிறது சாப்ரோட்ரோபிக். இந்த ரிசோபஸ் என்ன அப்படின்னா செத்து போன ஒரு மேட்டர்ல இருந்து உருவாகக்கூடியது சாப்ரோட்ரோபிக். அதுக்கப்புறமா வந்து இந்த பாடி எதால மேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸால மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஃபிலமெண்டோட பேர் என்ன அப்படின்னா ஹைஃபே அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் கிங்டம் பிளான்டே. இதுல பிளான்ட் என்னென்ன இருக்குதோ லேண்ட் அண்ட் வாட்டர்ல எல்லாமே இதுல வந்துரும். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், பெட்ரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ். இந்த செல்ஸ்ல வந்து ஒரு ரிஜிட் வால் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த செல் வால் எதால மேடா இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ். அதுக்கப்புறம் இதுல எல்லாமே என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸா இருக்கும், சம் வந்து ஹெட்டோட்ரோப்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா கஸ்கட்டா அப்படிங்கிறது ஒரு பாரசைட், அதே மாதிரி நெப்டீன்ஸ் அண்ட் ட்ராசெரா அப்படிங்கிறது ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். இதுக்கு இன்செக்ட் தான் வந்து ஃபுட்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிங்டம் அனிமாலியா. இதுல எப்பொழுதுமே அனிமல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் யூக்ரையாட்டிக் ஆர்கானிசம்ஸ். இது என்ன சொல்லலாம் மெட்டசோவான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நியூட்ரிஷன் என்ன ஹெட்ரோட்ரோபிக், மற்றத டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கு இருக்கும். ஸோ மற்றத டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தீஸ் ஆர் தி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மசில் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மசில் செல்ஸ் இருக்கிறதுனால அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரெயின்ல இருந்து இந்த கையை நீ அசைக்கணும் அப்படின்னு பிரெயின் சொல்லுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது இம்பல்ஸ் மூலியமா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நர்வ் செல்ஸ் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம கையை வந்து இப்படி அசைக்கிறோம். அதுக்கப்புறமா இதுல சம் அனிமல்ஸ் வந்து பேரசைட்ஸா இருக்கு, எக்ஸாம்பிள் டேப் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ்.
இப்போ இதோட கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இந்த ஒரு கம்பேரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா படிக்கிறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரோக்ரையாட் யூக்ரையாட். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிங்டம் முனேரோ அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ரோக்ரையாட், மற்ற எல்லாமே யூக்ரையாட். நான் முனேரோவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்கியா அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் இருக்கிறதும் சாதாரண கண்டிஷன்ஸில் வாழக்கூடிய பாக்டீரியா பற்றி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதோட பாடி ஃபார்ம் யூனிசெல்யூலர் யூனிசெல்யூலர். புரோட்டிஸ்டா மற்றது எல்லாமே என்ன அப்படின்னா யூனிசெல்யூலார் மல்டிசெல்யூலார் யூனிசெல்யூலார் மல்டிசெல்யூலார் யூனிசெல்யூலார் மல்டிசெல்யூலார் அண்ட் யூனிசெல்யூலார் மல்டிசெல்யூலார். இதில் ஏன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிமேலியாவில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸும் இருக்குது, அதனால தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா வந்து இந்த முனிரோலர் வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் யூக்ரையாட் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். செல்வால் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாலையும் பிளான்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுலேயும் தான் இருக்கும். ஸோ பாக்டீரியா எது ஆர்கியா பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து புரோட்டிஸ்டா, அதுக்கப்புறம் ஃபங்கை, அதுக்கப்புறம் பிளான்ட். ஆனா இந்த இடத்துல அனிமலியால ஆப்சன்ட். ஸோ இதுல பிளான்டேல எதால மேட் பண்ணப்பட்டிருக்கு செல்லுலோஸ், அதுவே ஃபங்கைல வந்து செல்வால் எதால மேட் பண்ணப்பட்டிருக்கு சிட்டின், இது எதால மேட் பண்ணப்பட்டிருக்கு பெப்டிடாக் லைக்கன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுடைய இது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் மோட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபுட் இதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால இது என்ன சொல்றோம் அப்சர்வ் பண்ணுது, அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் கீமோசிந்தசிஸ், அதே தான் பாக்டீரியாவுக்கும் வருது. அதுக்கப்புறமா புரோட்டிஸ்டா அப்படின்னு அதாவது அனிமல் உயிருள்ள ஒரு அனிமல்ஸ் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபங்கை அப்படின்றது அனிமல்ஸ் கிடையாது, அது வேற கேட்டகரியை சேருது. நான் வந்து உயிர் உள்ளதுன்ற மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கல என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் இன்ஜெஷன் அப்சர்ப்ஷன் வந்து ஹேப்பன் ஆகும். ஆனா இந்த இடத்துல புரோட்டிஸ்டா அப்படிங்கறதுல என்ன ஆகுது போட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்சர்ப்ஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ். இந்த இன்ஜெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எந்த எப்படி நம்ம சாப்பாடை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபங்கை வந்து எப்பொழுதுமே அப்சர்வ் மட்டும்தான் பண்ணுது. அடுத்தது அப்சர்ப்ஷன்னா என்ன அப்படின்னா தன் ஃபுட்டை தானே தயாரிக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் பிளான்டே அப்படிங்கிறது என்ன போட்டோசிந்தசிஸ். அதுக்கப்புறம் அனிமேலியா இன்ஜெக்ஷன் ஃபுட் எப்படி உள்ள எடுக்குது. நர்வஸ் சிஸ்டம் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்சன்ட், ரொட்டிஸ்டாவுக்கும் ஆப்சன்ட், ஃபங்கைக்கும் ஆப்சன்ட், பிளான்டேக்கும் ஆப்சன்ட், பட் அனிமலியாவுக்கு மட்டும் ப்ரெசன்ட். மோர்டிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா சம்ல தான் இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி யூக்ரையாட்ல ப்ரொட்டிஸ்டாவும் சம், அது ஃபங்கை அண்ட் பிளான்டேல வந்து இது ஆப்சண்டா இருக்கு அண்ட் அனிமலியால மோர்டிலிட்டி வந்து ப்ரெசன்ட். அடுத்தது எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு மெரிட் இருக்கும் டிமெரிட்ஸ் இருக்கும். ஸோ டிமெரிட்ஸ் இருக்கிறனாலதான் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதுல மெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபிலியோஜெனடிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இது கொடுக்குது ஆர்கானிசம்க்கு நடுவில். ஸோ காம்ப்ளெக்சிட்டி செல்வால் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பாடி ஆர்கனைசேஷன் பார்க்கறதுனால நம்ம பார்த்த உடனே ஈஸியாக அதால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது நம்மளால. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பத்தி தெரியறதுனால அதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆட்டோட்ரோபிக்கா எட்ரோட்ரோபிக்கா. நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டால தான் நிறைய டிமெரிட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா கால்மிடோமோனஸ் அண்ட் காலரெல்லா இது ரெண்டுமே வந்து கிங்டம் பிளான்டே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அது யூனிசெல்லுலாரா இருக்கிறதுனாலையும் சில கேரக்டரிஸ்டிக் புரோட்டிஸ்டாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்குமே கேலமிடோமோனஸ்க்கும் கோலரெல்லாவுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா அது புரோட்டிஸ்டா கீழே கொடுத்துருக்கணும், கிங்டம் ஆஃப் பிளான்டே கீழே அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் புரோட்டோசோவான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமல் அப்படின்னாலே என்ன நம்ம அனிமல்ஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் எங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிங்டம் ஆஃப் புரோட்டோசோவால கொடுத்துட்டாங்க. ஸோ புரோட்டிஸ்டால கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ராங் ஆனது. ஸோ இது புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கொடுக்காது. அது வந்து எப்படின்னா ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் கொடுக்கறது அது. ஆனா அனிமல் புரோட்டோசோவான்ஸ் எப்பவுமே ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட்ஸ். இந்த ஈஸ்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா கீழே அதை பிளேஸ் பண்ணல. அதனால இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டால தான் லார்ஜஸ்டான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அடுத்தது
இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா பீட்டம் அண்ட் ஹூக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்தாங்க. வந்து இவங்க பிளான்ஸ் கிளாசிஃபை பண்ணாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு புக் எழுதினாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புக் எழுதினாங்க. பேர் என்ன அப்படின்னா ஜெனீரா பிளான்ட்ரம். பிளான்ட்னாலே பிளான் சம்பந்தப்பட்டது. ஜெனீரா அப்படின்னா ஜீன்ஸ் சம்பந்தப்பட்டது. இதுல வந்து 3 volumes வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. அதுல 9,205 பீசஸ் ஆஃப் சீடட் பிளான்ஸ் பத்தி 202 ஆர்டரா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஆர்டரை வந்து நம்ம ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்றோம். இதோடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னா இவங்களோட கிளாசிபிகேஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நேச்சர் பேஸ்டா இருந்தது. ஸோ ஆக்சுவல் அதாவது ஒவ்வொரு ஸ்பெசிமென்ஸையும் அவங்க ஆக்சுவலா எக்ஸாமின் பண்ணி சயின்டிபிக்கலா அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சயின்டிபிக்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனிசம் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தை எடுத்தாங்க, எடுத்து அதை எக்ஸாமின் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அதை நேச்சர் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளால அக்யூரேட்னு சொல்ல முடியும், ரிலையபிள்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கான்செப்டுக்கு இது அஃபினிட்டி ஷோ பண்ணாலும், அதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் நம்ம அந்த கருத்துக்களை ஏத்துக்க முடியும். ஏன்னா அதுக்கு தகுந்த எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மோனோகாட்டில்டான் என்ன ஆச்சு அப்படின்னா டைகாட்டில்டான்க்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஆயிட்டு வரும்போது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா சில தப்புகளும் இதுல வரலாம். ஸோ அந்த இதை டிமெரிட்ஸ்ல பார்ப்போம். ஸோ டிமெரிட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைகாட்டில்டானுக்கும் மோனோகாட்டில்டானுக்கும் நடுவுல கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க அது வரக்கூடாது, தட் இஸ் அன் எரர். அதுக்கப்புறம் இதுல அட்வான்ஸ்டு ஃபேமிலி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்கிடாக்கி அப்படின்றத, அதுதான் வந்து பிரிமிட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மோனோகாட்டில்டானுடைய ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல போட்டுட்டாங்க. ஸோ க்ளோஸா இருக்கும் அதோடைய கிங்டமும் இதோடைய கிங்டம் ரிலேஷன்ஷிப்பும் க்ளோஸா இருக்கு, ஆனா வெவ்வேறு பிளான்ஸ் கீழே போட்டதுனால அதுவும் ஒரு எரர் தான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதுக்குமே ஒரே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் இருக்கேன் ஒரு அன்னோன் ஃபேமிலியில கொண்டு போய் என்னை அங்க விட்டா நாங்க இருப்பேனா, ஸோ அது வந்து அன்னோன் ஃபேமிலி, ஸோ அது வந்து ஒரு எரர். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல போட்டுட்டாங்க, அன்னோன் குரூப்ஸ்ல போட்டுட்டாங்க. அதே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிலேட்டட் ஃபேமிலிஸ், எனக்கு அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லை என்னை கொண்டு போய் அங்கே விடுறாங்க அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அது ஒரு எரர். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கர்வம்பரி ஆஃப் மோனோ கேல்மெடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி. அது வந்து கேரியோஃபிலக்கி அப்படின்ற சீரீஸ் கூட சேர்ந்தது எது அப்படின்னா கர்வம்பரி. அதை எங்க கொண்டு போய் அவங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாலிபெப்டாலிக்கு கீழே பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி பொடஸ்டோமேக்கி அப்படின்ற சீரீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொசால்சிஸ்க்கு சீரீஸ்க்கு கீழே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அதுவும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட உங்களுக்கு வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்ட் 1 முடியுது. ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் புரோட்டோசோவான்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாவும் வருது. அது தனித்தனி வீடியோவா நான் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தனித்தனியா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு டிசீஸஸ் சம்பந்தமான எல்லாமே இருக்கும் வைரஸ் பாக்டீரியா வீடியோஸ்ல, மறக்காம அதையும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்மளோட யூடியூப் சேனல்ல சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷார்ட்கட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.